வாணியம்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் விடிய விடிய சோதனை. கணக்கில் வராத ரூபாய் 60,540 பறிமுதல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் இரவு 8 மணிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜு தலைமையில் திருப்பத்தூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் கௌரி உள்ளிட்ட 7 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை குழுவினர் வாணியம்பாடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் உள்ளே சென்று கதவை தாழிட்டு சார்பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை யாரையும் வெளியே விடாமல் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டனர். மேலும் சார்பதிவாளர் அலுவலகத்தில் உள்ள ஆவணங்களை ஆய்வு செய்தனர். சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 60,540 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இரவு 8 மணிக்கு தொடங்கிய இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை விடிய விடிய 2 மணி வரை 6 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்றது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கூறுகையில், கணக்கில் வராத ரூபாய் 60,540 பறிமுதல் செய்துள்ளதாகவும் இதுகுறித்து மேல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக கூறிவிட்டு சென்றனர். இந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த சில மாதங்களாக போலி ஆவணம் தயாரித்து பத்திரப்பதிவு செய்ததாகவும் ஆள் மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்ததாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தது குறிப்பிடத்தக்கது.